இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷமா நடத்திக்கிறாரு, செம்ம சூப்பரா இருக்கு. ஏன் அப்படின்னா பிரியாணி இல்ல இல்ல பிரியாணிங்கிறது வந்து எல்லாரும் தருவாங்க, தம்பி வந்து நல்லா தருவான் பீஸ் தெரியும். கடையில் இங்க சாப்பிட்டாங்கன்னா வந்து அன்லிமிட்டட் சரிங்களா, அன்லிமிட்டட் பண்றான் தம்பி. இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, சென்னை அண்ணா நகர் சாந்தி காலனியில இருக்கிற தள்ளுவண்டி பிரியாணி கடைக்கு தாங்க வந்திருக்கேன். அப்படி உங்ககிட்ட என்னதான் ஸ்பெஷல்னு பார்த்தா, வெறும் 60 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பீஃப் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு 60 ரூபா மட்டும் கொடுத்து ஒரு டோக்கன் வாங்கிட்டா போதும், இவங்ககிட்ட எவ்வளோ பிரியாணி வேணாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வாங்க போயிட்டு இவங்ககிட்ட என்னென்ன இருக்குதுன்னு ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேர் வந்து வினோத், நான் வந்து பீஃப் பிரியாணி கடைங்க இந்த சாந்தி காலனி 4th Avenue வச்சுருக்கிறேன். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா, அட்ரஸ் வந்து மோச்சி டர்பி ஆப்போசிட்டு சாந்தி காலனி ரோடு 4th Street வச்சுருக்கிறேன். என் பிரியாணி வந்து 60 ரூபா தான் கொடுக்குறேன், அன்லிமிட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். 60 ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா வேணா கூட எவ்வளோனா, எக்ஸ்ட்ரா ரைஸுக்கு வெறும் பிரியாணி மட்டும் தான் வரும், கறி வராது. ரெண்டாவது முட்டை வச்சா 70 ரூபா, முட்டை இல்லாமல் 60 ரூபா கொடுக்குறேன். பார்சல் வந்து 70 ரூபா கொடுக்குறேன், முட்டை வச்சா 80 ரூபா கொடுக்குறேன். நல்லி எலும்பு இருக்குது, நல்லி எலும்பு தனியாக 20 ரூபா கொடுக்குறேன். போட்டி இருக்குது, போட்டி 30 ரூபா, தவா கறி வந்து 50 ரூபா வாங்குறேன். இதுக்கு முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டின்னு இருந்தேன், ஆட்டோ ஓட்டின்னு வந்து திடீர்னு லாக்டவுன் வந்தது. லாக்டவுன் வந்ததுனால வருமானத்துக்கு எந்த வழி இல்லாமல் என்ன பண்ணது தெரியல. சரி வண்டியும் ஓட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, என்ன பண்ணது தெரியலன்ட்டு இதுக்கு முன்னாடி பக்கத்தில் அந்த இடத்துல ஒரு கடை போட்டேன். 3 கிலோ எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கடை போடலான்ட்டு ஆசைப்பட்டு அம்மா வந்து 3 கிலோவில் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க, எப்படி செய்யணுன்ட்டு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க தான் எனக்கு ஒரு மாதமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு நான் அங்கே போட்டேன். அங்கே போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி கஷ்டப்பட்டு அப்புறமா அங்கே ஒரு எதிர்ப்பு வந்துச்சு கடை போடக்கூடாதுன்ட்டு. அப்படி இங்கெல்லாம் அங்கேருந்து கடையெல்லாம் தூக்கிட்டாங்க, போடக்கூடாது இதெல்லாம் இங்கெல்லாம்ட்டு. அங்கேருந்து திருப்பி 15 நாள் கழித்து நான் திருப்பி யோசித்து அப்புறமா இந்த இடத்துல வந்து இவங்களெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டுட்டு போட்டுக்கணும் சொன்னாங்க. அதனால் நான் இங்கே வந்து கடவுள் அந்த எங்கே என்னை திருத்தினாங்களோ அதை காட்டில் இங்கே நல்லா எனக்கு நான் ட்ரெஸ்ட்டாக என்னை கொடுத்துக்கிறாரு. மக்கள் எல்லாம் நம்பி வராங்க நம்மளை, அவங்களால தான் இந்த அளவுக்கு நான் வந்து நிற்கிறேன். என்னுடைய ஜனங்க எல்லாம் வந்து எங்கேருந்தாலும் எங்கெங்கே தேடி தேடி வராங்க எங்கள் கடை. என் தம்பி பெயர் வினோத், பீஃப் பிரியாணி நடத்துகிறேன். அப்படி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷமாக நடத்திக்கிறாரு, செம்ம சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னா பிரியாணி இல்லை இல்லை பிரியாணிங்கிறது வந்து எல்லோரும் தருவாங்க, தம்பி வந்து நல்லா தருவான் பீஸ் தெரியும். கடையில் இங்கே சாப்பிட்டாங்கன்னா வந்து அன்லிமிட்டட் இது சரிங்களா, அன்லிமிட்டட் பண்ணுறான் தம்பி, நல்லா பண்ணுறான். எல்லோரும் வந்து சாப்பிட்டு சூப்பராக போகிறாங்க. ரேட்டு வந்து 60 ரூபா, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பார்சல் வந்து 70 ரூபா. அவன் தம்பி தான் வினோத், செம்ம சூப்பர், நல்லா இருக்கு பிரியாணி. இன்னும் குவாலிட்டியாக நல்லா போட சொல்லுங்க சரிங்களா. ஓகே பாய், தேங்க்யூ. 60 ரூபாய்க்கு ஏன் பிரியாணி நான் கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஆட்டோ ஓட்டின்னு எத்தனை தடவை சாப்பாடுக்கு எவ்வளோ பேர் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த லாக்டவுனில். பிரியாணி வந்து நம்ம எல்லோரும் சாப்பிட்ணுன்ட்டு தான் இந்த 60 ரூபா பிரியாணி வந்து எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு நான் 50 ரூபாய்க்கு கொடுத்தேன், இப்போது 10 ரூபா மட்டும் தான் ஏற்றிருக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம், குறை இல்லாமல் வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பாடை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். இந்த 50 ரூபா பிரியாணி எல்லோரும் சாப்பிட்ணுன்னு தான் 50 ரூபாய்க்கு நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன், இப்போ 60 ரூபா 10 ரூபா மட்டும் தான் ஏற்றிருக்கேன். எனக்கு லாபம் எல்லாமே போய் ஒரு 1000 ரூபா நின்னாலே எனக்கு சந்தோஷமாக நான் எடுத்துன்னு போகிறேன். இது எனக்கு இது ஒரு லாபம்ன்ட்டுல எல்லாரும் சாப்பிட்ணும், ஜனங்கள் எந்த குறையானது. இப்போ இந்த சாந்திக்கால ரைஸ் எங்கே போனாலே வந்து 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா தான் இருக்குது. 60 ரூபா எல்லாரும் வராங்க, இவங்களுடைய மக்களுடைய சப்போர்ட்டு தான் இந்த அளவு எனக்கு கொண்டு வந்து இவ்வளோ தூரம் நிற்க. சாப்பாடை மட்டும் வந்து எவ்வளோனாலும் சாப்பிடுங்க எல்லாரும், ஆனால் சாப்பாடை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் சாப்பாடு கூட இல்லாமல் என்னையும் ஃபுட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க. உங்களால் முடியலன்னா போதும்னாங்கன்னா அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க. டெலிவரி பாயை ஒர்க் பண்ணிக்கிறேன்,
கையில் திடீர்னு பார்த்தா காசு இல்லாமல் இருந்தது. சரி, ஒரு 60 தான் கையில் காசு இருந்தது. இன்னும் சாந்தி காலன் வழியாக வரும்போது பார்த்தோன்னாக்கா நம்ம அண்ணன் கடை வந்து 60 சாப்பாடு அன்லிமிட்டட்னு போட்டிருந்தாங்க. சரி, ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருவோமேன்ட்டு அப்படி சாப்பாடு கடை வந்தேன். நம்மளை மாதிரி டெலிவரி பாயிங் வந்து 200 கையில் வச்சுருந்தாங்க, 140 பெட்ரோல் போட்டு 60 சாப்பிட்டு முடிச்சுன்னு இருப்பாங்க. அப்போ இருந்து பார்க்கனாக்கா இங்கே பீஃப் பிரியாணி. இந்த பீஃப் பிரியாணி அங்கே இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா போர்ட் டவுன் இல்லையா, தம்சப் இருக்கு, ஆப்போசிட்டில் இருக்குது பிரியாணி கடை. நல்லா அன்லிமிட்டட் வரையாட சாப்பிட்லாம், நல்லா சந்தோஷமாக போயிருக்கலாம். வாங்க போதுமா, பாரு இன்னும் கொஞ்சம் போட்டு பத்தலன்னா வாங்கிக்கோங்க. வாங்க போதுமா, பாரு இன்னும் கொஞ்சம் போட்டா.